த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி, வெக்காபுலரி, காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரஃபிக்ஸ் சஃபிக்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ப்ரோஸ், யூனிட் 1, ஸ்டாண்டர்ட் 11. பேஸ் வேர்டுக்கு முன்னாடி ஒரு சிலபலோ பின்னாடி ஒரு சிலபலோ இல்லை சில வேர்ட்ஸ்
இல்லைனா சில வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எடுத்து போட்டாலோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரஃபிக்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு ரூட் வேர்ட் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இப்போ அன் அப்படிங்கிற ஒரு சிலபலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்லைக் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஒரு லெட்டரோ லெட்டர் சில லெட்டர்ஸோ இல்லைனா சிலபல்லோ போட்டால் அது வந்து அன்லைக் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சஃபிக்ஸ்னா என்னன்னா ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி யூஸ் ஒரு சிலபில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்ந்து தான் வந்து நம்ம டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளே பக்கத்தில் எர் அப்படிங்கிற ஒரு சிலபில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம பிரித்தோம் அப்படின்னா பிளேன்ற ஒரு சிலபில் எர் அப்படின்றது ஒரு சிலபில் அதாவது சவுண்ட் ஒரு ஒரு சவுண்ட் தான் ஒரு ஒரு சிலபில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏதாவது ஒரு சிலபில் கொண்டு வந்து பின்னாடி ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சஃபிக்ஸ் நம்ம செவன் செவன் டுவெண்ட்டி நைன்ல கூடிய வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா மேனேஜ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஸோ மென்ட் கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம், பின்னாடி ஆட் பண்ணால் அது என்னது அப்படின்னா சஃபிக்ஸ். அடுத்து பீஸ் பீஸ்ஃபுல் ஒரு சிலபில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்ரூவ் அப்ரூவல் சிலபில் இது வந்து நம்ம சஃபிக்ஸ் சொல்கிறோம். அதுவே முன்னாடி டிஸ் அப்ரூவ் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா ப்ரஃபிக்ஸாக மாறிடும். ஸோ இது எல்லா வார்த்தைக்குமே வந்து நமக்கு ப்ரஃபிக்ஸும் உண்டு சஃபிக்ஸும் உண்டு. ஸோ டிஃபர் டிஃபரன்ஸ் அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் நரேட் நரேஷன் பியூட்டி பியூட்டிஃபுல் கலெக்ட் கலெக்டர் இல்லைன்னா ரெக்கலெக்ட் தென் கிளாஸ் கிளாஸிக் கிளாஸஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே நம்ம சஃபிக்ஸ் தான். பீட்டபிள் அன்பீட்டபிள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார்ச்சுனேட் அன்ஃபார்ச்சுனேட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு தென் ரெஸ்பெக்ட் இர்ரெஸ்பெக்ட் இதில் ஒரு க்ளூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆறில் தொடங்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸ்க்கு பெரும்பாலும் நான் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இல்லை பெரும்பாலும் இர் தான் வந்து நமக்கு ப்ரஃபிக்ஸாக வரும். ஸோ ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இர் வரும். அதே மாதிரி எல்லில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல் வரும் லெஜிபிள் இல். ஸோ ரெஸ்பெக்ட் இர்ரெஸ்பெக்ட் ரேஷனல் இர்ரேஷனல் வரும் ரெண்டுமே இரு தான் வரும். டைரக்ட் டைரக்டர் கம்ஃபர்டபிள் அன்கம்ஃபர்டபிள் ரெகுலர் இர்ரெகுலர் அதே மாதிரி இங்கேயும் கவனிச்சு பாருங்க ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரு தான். ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அக்ரி டிஸ்அக்ரி ஒபீடியன்ட் டிஸ்ஒபீடியன்ட் தென் கண்டினியூ discontinue, decent, indecent, legitimate, illegitimate. So, எப்பவுமே சொன்னா எல்லாம் தொடங்கக்கூடிய வேர்ட்ஸ் முன்னாடி பெரும்பாலும் இல் தான் வரும். ஸோ லெஜிடிமேட் இல்லெஜிடிமேட் அவே அன்அவே ஃபைனட் இன்ஃபைனட் நெசசரி அன்நெசசரி. ஸோ இந்த செஷனில் நம்ம ஞாபகம் வச்சு போயிட்டு டிரைவேட்டிவ்ஸ் அப்படின்றது உண்மையில் இப்போ ப்ரஃபிக்ஸையோ சஃபிக்ஸையோ நம்ம ஆட் பண்ணி அந்த ரூட் வேர்டை மாற்றி எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டிரைவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலபிளையோ சில லெட்டர்ஸ்லையோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரஃபிக்ஸ். சஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஒரு சிலபிளையோ இல்லை சில லெட்டர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி மட்டும்தான் இதை ஞாபகம் வச்சுன்னா தேங்க்யூ. ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஹோமோஃபோன்ஸ் கற்றுக்கலாம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன ஹோமோ வந்து
இருட்டா இருக்கக்கூடிய அந்த டனல் அப்படின்னா ஒரு குகை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போகும் இல்லையா, ஸோ அதை வந்து டனல். ஸோ அந்த டனலுக்குள்ள இப்போ அவங்க பாஸ் பண்ண போறாங்க, அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா த்ரூ, THROUGH, உள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு ஒரு இதுக்குள்ள போறதுதான் பிரேக். பிரேக் ரெண்டுமே பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் ஸ்பெல்லிங் வேற, மீனிங்கும் வேற. சோ BREAK பிரேக்னா நம்ம வெஹிக்கல்ஸ்ல போடக்கூடிய பிரேக். BREAKI இயக்கி பிரேக்னா சின்ன சின்ன நம்ம ஸ்கூல்ஸ்ல இன்டர்வல் பிரேக், லஞ்ச் பிரேக் எல்லாம் வாங்க இல்லையா, அதான் வந்து பிரேக். We have a short dash between the sessions. So, ஒரு செஷன்ஸ்ல எனக்கு நடுவில் ஒரு பிரேக் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா BREAKI பிரேக். The cars skidded to the halt when I applied the brake. So, car வந்து ஸ்டாப் ஆச்சாமா, அப்போ எது போட்டிருந்தா அப்ளை ஸ்டாப் ஆகும், பிரேக் போட்டா. அந்த ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BREAKI பிரேக். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். வேஸ்ட் ஸோ சிவானி வியர்ஸ் அ பெல்ட் அரவுண்ட் த வேஸ்ட். இங்கே வேஸ்ட் அப்படின்னா வீணாக்குறது, வேஸ்ட்டு நம்மளோட ஹிப் பகுதி தான் வந்து வேஸ்ட் சொல்கிறோம். ஸோ பெல்ட் நம்ம எங்கே போடுவோம், நம்மளோட ஹிப்பில் தான் போடுவோம். அப்போ அதை வச்சு எழுதுனா சிவானி வியர்ஸ் அ பெல்ட் அரவுண்ட் தி வேஸ்ட். Then, we should never misuse our dash national resources. நம்மளோட நேஷனல் ரிசோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ WASTE வேஸ்ட். அடுத்த வேர்ட் பாருங்க பிரின்சிபல். பிரின்சிபால் ஸோ பிரின்சிபல் அப்படின்றது ரூல்ஸ், நம்மளோட லைஃப்பை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரின்சிபல் சொல்லுவோம். பிரின்சிபால்ன்றது நம்மளுடைய ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்கூல்ஸ்க்கு இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஹெட்னு சொல்லலாம், என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம், ஹோல்சம்மாக கூட சொல்லலாம் தான் பிரின்சிபல். ஸோ ஆக்சிஜன் இஸ் த டேஷ் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் தி ஏர்த் கிரஸ்ட். ஸோ ஏர்த் கிரஸ்ட்டில் பெரும்பாலான இது இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் வருமா பிரின்சிபாங்கிறது சொன்னால் பிரின்சிபல் நிறைய அப்படின்னு அர்த்தம், பிரின்சிபல் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் தி ஏர்த் கிரஸ்ட். ஸோ அடுத்து போத் தீஸ் மிஷன்ஸ் ஒர்க் ஆன் தி சேம். ஸோ ரெண்டு மிஷனும் ஒரே ஒரு கேட்டகரி வச்சு ஒர்க் பண்ணுது. இப்போ ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த ஃபார்முலா வச்சு தான் இது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா. ஸோ அது எதை வச்சு ஒர்க் பண்ணுது பார்த்தா சேம் பிரின்சிபல். பிரின்சிபல் ஸோ சேம் ஃபார்முலாவில் இருக்கும், ரெண்டுமே வெவ்வேறு மிஷன்ஸாக இருக்கும், ஆனால் ரெண்டுமே வந்து சேம் ஒரு விஷயத்தை தான் செய்யும், ரெண்டுமே சேம் பிரின்சிபலில் தான் அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் பிரின்சிபல். தென் கார்ப்ஸ். கார்ப்ஸ் COR PS கார்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன்ஸ். ஸோ ஆர்மிஸில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிவிஷன் தான் வந்து COR PS கார்ப்ஸ். COR PES வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டெட் பாடி. டெட் பாடி தான் வந்து நம்ம கார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா The dash was covered with a shroud. So, இங்க shroud அப்படின்னா நம்ம டெட் பாடிஸ் மேல அந்த ஒயிட் கலர் கிளாத் வச்சு ரேப்பர் பண்ணோம் இல்லைங்களா, அதான் வந்து shroud. So, shroud வச்சு எதை இங்க கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா corpse தான் கவர் பண்ணி. So, corpse is the dead body. அடுத்து பாருங்க a 5-day annual training. So, annual training கொடுக்குறாங்க, camp for the senior cadets of the National Cadet Corps. COR PS கார்ப்ஸ். ஸோ இந்த கார்ப்ஸ் அப்படின்றது ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன், அந்த ஒரு டிவிஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ COR PSE அப்படின்னா டெட் பாடி. தென் பிரெட். பிரெட் ஸோ இங்கே ப்ரீட் அப்படிங்கிற ஒரு பாஸ்டன்ஸ் தான் வந்து பிரெட். ப்ரீட் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்டன்ஸ் தான் வந்து பிரெட். ஸோ பிரெட்னா நம்ம சாப்பிடக்கூடிய பிரெட், BREAD நம்ம சாப்பிட்ற பிரெட். BREDன்றது ப்ரீட் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்டன்ஸ். ஸோ ப்ரீட் அப்படின்னா பத்திரமா பார்த்து அதை வந்து வளர்க்குறது, அதான் வந்து ப்ரீட் சொல்கிறோம். So, turtles should be dashed in a healthy environment. So, turtles உடைய எண்ணிக்கைகள் இப்போ குறைஞ்சிட்டு வரதால அதை நம்ம பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்றது வந்து இந்த சென்டென்ஸ். ஸோ இங்கே பிரெட் தான் நம்ம சாப்பிட்றது. ஸோ அது இல்லை. ஸோ பிரெட் ப்ரீடுடைய பாஸ்ட் டென்ஸ். ஐ லைக் டு ஹேவ் டோஸ்டட் டேஷ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் டோஸ்ட் பண்ண பிரெட்டை சாப்பிடணும்னு லைக் பண்ணுறேன். ஸோ BREAD பிரெட். அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன். இங்கே LESSON வந்துருக்கு, LESSON வந்திருக்கு. ஸோ இதுதான் சிக்ரஸ். லெசன் அப்படின்றது நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ். இங்கே லெசன் அப்படின்றது லெஸ் அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு ஃபார்ம் தான் வந்து லெசன். ஸோ குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம், அதான் லெசன். திஸ் மெடிசன் வில் டேஷ் யுவர் பெயின். ஸோ இந்த மெடிசன் வந்து உங்களோட பெயினை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லணும். அப்போ எது வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெசன். தென் ஃபைனலி த மேனேஜர் லேர்ன் த டேஷ் த ஹார்ட் வே. ஸோ கடைசியாக இந்த மேனேஜர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து லெசன். LESSON
ஓஎன் நம்ம படிக்கிறதெல்லாம் லெசன் ஓஎன் லெசன். ஸோ அந்த லெசன் வந்து குறைக்கிறது. தென் பேர் பேர் பிஏஎல்இ பேர் அப்படின்னா ஹெல்த் இல்லாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப பிளட் இல்லாமல் உடம்புல இருக்கும் பார்க்க வெளுத்து போயிருக்கும் அதெல்லாம் சொன்னாங்க அதான் பேர். பேல் அப்படின்னா ஒரு பக்கெட் மாதிரி வரும். ஸோ இந்த சைல்டு லுக்ஸ் வெரி சிக் அண்ட் பேல். ஸோ எப்பவுமே நம்ம ஃபீவர் வந்துட்டால் நம்மளோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் பெயின், பிளட்லெஸ்ஸாக டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் தட் இஸ் பெயின் பிஏஎல்இ பெயின். ஐ நீட் அ டேஷ் ஆஃப் வாட்டர் டு வாஷ் தீஸ் கப்ஸ். ஸோ இந்த கப்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் பிஏஐஎல்பி அப்படின்றது இட் இஸ் அதர் ஃபார்ம் ஃபார் பக்கெட்ஸ். ஸோ தேங்க் யூ ப்ளீஸ். Thanks for watching Sridevi's Zone.